வெல்கம் டு என்எம்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்கே. இப்போ இந்த லாக்டவுனில் நிறைய பேருக்கு ஃபுட்டு அப்படின்ருப்பான், நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டு கிடைக்காது, ஏன்னா நமக்கே ஃபுட்டு கிடைக்கல. அதனால் நம்ம எப்படி மீனுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுன்றதோ இப்போ நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த தொட்டி தெரியும், இந்த தொட்டியில் வந்து மேலே நெட்டு போடுறதுக்கு காரணம் வந்து தேரை வந்து சாப்பிட்றோம் மீனை, அதை நான் வெள்ளை வச்சுருந்தேன், அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும், வெயில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மணி பிளான்ஸ் தான் வச்சுருக்கேன், அதில் எவ்வளோ பாசி இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறமேட்டு இந்த சைடில் பாருங்கள், டேங்க் சைடில் எவ்வளோ பாசி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த டேங்க்குக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும், சைட்லலாம் பாருங்கள் சுத்தமாக தான் இருக்கும், ஏன்னா க்ளீன் பண்ணேன். இந்த ஆல்கி வந்து என்ன இதுனா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நைட்ரேட் எல்லாமே கம்மி பண்ணிடும் மீனுடைய வேஸ்ட்லேருந்து. அதனால் இந்த ஆல்கி வந்து உள்ளே இருக்கிற நம்ம டேங்கில் இருந்தாலும் ரொம்ப நல்லது தான், ஆக்சிஜனே தேவையில்லை, ஏன்னா இது ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதுவும் ஒரு வகையான செடி தான். இந்த செடி எப்படி உருவாக்குறதுனா, நம்ம தண்ணி வச்சு நார்மலாக வெயில் வச்சா உருவாகாது, ஏதாவது ஸ்டார்டிங் கல்ச்சர் அதாவது பைப்ஸு இதில் எல்லாமே இந்தமாதிரி ஆல்கே வந்திருக்கும், அந்தமாரி ஆல்கே இதில் கசக்கி விட்டிங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் சைடில் இருக்கிற ஆல்கே நான் சுரண்டி போடுறேன், இந்த மீன் பாருங்கள் சாப்பிட்றது பாருங்கள். இந்த ஆல்கேவை இப்படி கையால் நினைச்சாலும் இப்படி சுரண்டிங்கன்னா நுனியில் வரும். அந்த ஆல்கேவை இப்படி எடுத்து இப்படி வச்சிட்டிங்கன்னா மீன் வந்து அதை வந்து சாப்பிடும், அப்படி இல்லைனாலுமே சாப்பிடும். இது வேணும்னா நம்ம கையால் இதை மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வெளில வேறு ஒரு டேங்க் வச்சுட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற மீனுக்கு இந்த மாதிரி சுரண்டி சுரண்டி எடுத்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். இது வந்து திருப்பி திருப்பி உருவாகிட்டு தான் இருக்கும், உடனே இதாகிடாது, தண்ணி மாற்றக்கூடாது மெயின்லி, அதாவது ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணிருக்காது, கொஞ்சமாக ஆல்கே விட்டுட்டு தான் க்ளீன் பண்ணோம். கீழே சைட்லலாம் விட்டுருங்க, கீழே மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், ஏன்னா கீழே தான் பூப்ஸ் இருக்கும், அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா மீனுக்கும் நல்லது, தண்ணி க்ளீன் ஆன மாதிரியும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு வாரம் ஆச்சு இந்த டேங்கில் தண்ணி புதுசாக மாற்றி க்ளீன் பண்ணிட்டு மாற்றினேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆல்கே இருக்குதுன்னு, மீன் போட்டால் சாப்பிடுது. இது கப்பீஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு மீன் இருந்தாலும் ஆல்கே சாப்பிடும். அதான் சொல்லியிருப்பேன், பைப்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் கல்ச்சரும் ஒன்று, எப்படி நீங்கள் ஓஸ் வீட்டில் வச்சுருப்பீங்க, அதுலேருந்து பைப்லேருந்து தண்ணியை வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாசி வந்து சீக்கிரமாக உருவாகும், அந்த பாசி ஏதாவது குச்சை விட்டு எடுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் நேரம் அதாவது வெயிலில் வச்சு ஆனால் ரொம்ப நாள் ஆகும், ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகும் ஆல்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டார்டிங் இது ஆல்கே எங்கேயாவது இப்போ எடுத்துகிட்டு வந்து இதில் கசக்கி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும், அதான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு சீக்கிரமாக ஃபுட்டு வேணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும், அதாவது ஸ்டார்டிங் கல்ச்சர் வந்து நம்ம எதிரியாவது கொண்டு வந்து தான் இதில் போடணும். கசு நல்லா இது மாதிரி டஸ்ட்டு மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது வரைக்கும் வளர ஆரம்பிச்சிடும், ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அதுக்குள்ளேயே வளர்ந்துடும். முக்காவாசி டைம் எடுக்கும் ஒரு சில நேரத்தில், ஏன்னா மீன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சின்னது எல்லாத்தையும், அதனால் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோடய பூப்ஸ்லாம் பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது. இது வந்து டேங்க் வந்து இதை இந்த கண்ணாடி டேங்கில் வருமா, பிளாஸ்டிக் டேங்கில் காமிச்சிங்க அப்படின்னு கேட்டால் இந்த கண்ணாடி டேங்க்லேயும் இந்த மாதிரி இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். கண்ணாடி டேங்க்லேயும் இதே மாதிரி தான், சின்ன லெவலில் தண்ணி வச்சிருந்தா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் அது மேல்கி ஃபார்மாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே அதிகமாக இருக்கும் அங்கங்கே கம்மியாக இருக்கும். மேலே வந்து க்ளீன் பண்ணிட்டு கீழே மட்டும் வச்சுருக்கேன், தண்ணி கீழே மட்டும் வச்சதுனால கீழே மட்டும் ஆல்கி ஃபார்ம் ஆயிடுச்சு சீக்கிரமாக. மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை, டேங்க் சும்மா தான் இருக்குது, ஆல்கிக்காக சும்மா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தண்ணி வைக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு மீனாக அது வைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற மீனுக்கு போடுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி உள்ளே நான் மீன் விட மாட்டேன் வெளியில் இருக்கிறத அப்படின்னா ஒரு மீன் மட்டும் அதில் விடுங்க, ஏன்னா கொசு ஃபார்ம் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே வைரஸ் வேறு போயிட்டு இருக்கு, நம்ம வந்து புதுசாக எதுவும் கலப்பி விட்டுறோன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிக்லெட், இதை முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கிறேன், இல்லைன்னா கடைசியில் இதெல்லாம் கொடுக்குறேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ சிக்லெட்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். கீழே வந்து கிரேவல்ஸ் வந்து போட்டிருக்கிறேன், அதாவது மண் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்ணை சளிச்சு போட்டதுனால இது வந்து அதிகமாக இருக்குது, இது வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால
இப்போ வந்து ஃபுட்டு நான் போடுறேன், இந்த ஆல்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆல்கேவை பைப்லேருந்து எடுத்தது தான் பெருசு பெருசாக இருக்கும். பாருங்கள் நம்ம தொட்டிலேருந்து எடுக்கும்போது சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம கையை ஏதாவது ஸ்பூனு ஏதாவது வச்சு தான் சுரண்டி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கேலாம் பெருசாக இருக்கும். இதை வந்து நம்ம பிச்சு பிச்சு சின்னதாக அதை வாய்ப்பு உள்ள போகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும். அழகாக ஹை ரிச் ப்ரோட்டீனும் கூட. இதை வந்து லாக்டவுன் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மீன் வந்து லாங் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எக் யோக், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அதனால் நான் க்ளீன் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக் யோக்கை கரைச்சி ஒரு பாட்டிலில் வச்சு சின்ன ஒரு சிரஞ்சில் எடுத்து கூட ஃபீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு முடி ஒரு முடின்னு டேங்க்கில் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வளரும். இது ஃப்ரைஸ் இருந்தாலும் அதுக்கு நான் தாராளமாக கொடுக்கலாம். இதை மற்றபடி இல்லை வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா இது பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா தண்ணி அந்த மாதிரி பச்சை கலரில் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பெருசு பெருசாக கொண்டு வரணும். அதாவது ஸ்டார்டிங் கல்ச்சருக்கு அந்த மாதிரி தண்ணி மாதிரி கொண்டு வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேங்க்கில் வந்து வெளில வந்து வளர்ந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். இந்த பைப்ஸ் இருக்கிறத சுரண்டி எடுத்து தான் கொண்டு ஃபீட்டுக்கு ஃபீடு பண்ணும். ஃபீஸுக்கு ஃபீட் பண்ணி இப்போ வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டிக் பண்ணி அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்ருக்கும். இந்த லாக்டவுனில் அப்டேட்ஸ் நிறைய கொடுக்குறேன். உங்கள் ஃபிஷ்ஷை எப்படி நீங்கள் ஃபீட் பண்ணலான்றது ஃபீடிங் மட்டும் இல்லை ஃபிஷ்ஷஸோட ஜென்டர் பற்றியும் நான் கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோ பாருங்கள். தனி பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அக்கறும் ஃபிஷ்ஷஸுக்கு. நம்ம நேட்டிவ் ஃபிஷ்ஷஸுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃபிஷ்ஷை வந்து லாங் லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். இந்த மீன் இப்போ ஃபீட் எடுக்கிறது தெரியும். இந்த மாதிரி தான் ஃபீடிங் கொடுக்கணும். பெரிய மீன்றனால நான் பெருசு பெருசாக போடுறேன். சின்ன மீன் நீங்கள் சின்ன சின்னதாக இந்த போச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்னதாக கொடுக்கணும். இப்போ ஆல்ரெடி கபி டேங்கில் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி சொரணி தான் கொடுக்கணும். சின்ன சின்னதாக சொரண்டி ஒரு டம்ளர்லேயும் இதெல்லாம் வச்சுக்கோங்க. தண்ணி கம்மியாக வச்சு அதில் விட்டிங்கன்னா அதுக்கு கீழே இறங்கிடும். அதுக்கப்படி கொண்டு வந்து ஃபிஷ்லாம் டேங்கில் ஊற்றுங்க போதும். அப்படியே ஃபிஷ் டேங்க்லேயும் அந்த பாசி பரவுச்சுன்னா நல்லது தான். பேக்ரவுண்ட் மட்டும் பாசியாக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு சைடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சப்போஸ் ஆல்கே ஓவர் போட்டு சைட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உப்பில் வந்து நம்ம உப்பை வந்து அதாவது கல் உப்பு ஏதாவது ஒரு உப்பு அந்த டேங்க்கில் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியில் கரைச்சி அந்த டேங்க்கில் வச்சு தேய்ங்க. அந்த தண்ணியை தேய்க்கும் போது எல்லாம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஆல்கே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ரவுண்ட் ஐக்கான் ஒன்று தெரியுமா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.